அஸ்லாம் வலைக்கும். ஹாய் விவாஸ், வெல்கம் டு ரஸ்மி ரெசிபிஸ் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே ஷாப்பிங் பண்ண போகிறோன்னா எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து புல்லட் மிக்ஸி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் கேட்டு பேசிகிட்டு இருந்தோம். இந்த புல்லட் மிக்ஸி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். புல்லட் மிக்ஸி வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்படியே ஒரு வழியாக வாங்கியாச்சு, செக் பண்ணிவிட்டு வாங்கியாச்சு. அங்கே நிறையாவே ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க நியூ இயர்ங்கிறதுனால. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னா கும்பகோணத்தில் தான் இருக்குது. ஷாப்புடைய நேம் வந்து மாடர்ன் எம்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நாங்கள் ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் தான் வாங்கியிருக்கோம் புல்லட் மிக்ஸி. அங்கே ஷாப்பிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மெட்ரோ பஸாருக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து கிளாஸ் ஜார்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் வந்து பெரிய பவுலாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அங்கே சின்ன பவுல் தான் இருந்துச்சு, அதனால் வாங்கலை. ஜூஸ் கிளாஸ்லாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். பிளைனாகவும் இருக்குது, இந்த மாதிரி டிசைனாகவும் இருக்குது. எனக்கு டிசைனாக இருக்கிறத விட பிளெயின் ஜூஸ் கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்து பெருசு வரையும் ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஆஃபர்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க, அதோடைய ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் கிளாஸ் கண்டெய்னர்லாம் அழகாக இருந்துச்சு, சின்னது பெருசு சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்லாம் போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் பவுல்லாம் இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெப்பர் சால்ட் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. கேக் மோல்டுலாம் இருந்துச்சு, கேக் பேனு, கேக் ஸ்டாண்டு, இந்த மாதிரி கப் கேக் செய்கிறது எல்லாமே இருந்துச்சு. கிச்சனுக்கு தேவையான டூல்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த சைடில் போன்வீட்டா, மைலோ பேக்கெட், அப்புறம் வந்து அமுல் ஸ்ப்ரே மாவு, அப்புறம் ஹார்லிக்ஸு, மதர் ஹார்லிக்ஸு, காம்ப்ளானு, பூஸ்ட், இந்த மாதிரி 5% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து செர்லாக்ஸ் இருந்துச்சு, பீடியோஷர், என்ஷர், இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. டேட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுட்ரு, சாக்கோ சிப்ஸ், இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் கேக்கிங் டிசைன் பண்ணுறதுக்கு நிறையா கலர் கலராக இருந்துச்சு. பீடுலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கலர் கலராக பீட் மாதிரியே இருந்துச்சு. ட்ரை ஈஸ்ட்டு, வீப்பிங் க்ரீம், இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. மில்க் மேடு, ஜாமு, ஹர்ஷியஸ் சிரப்பு, நியூட்ரலா ஜாமு, கிசாம் ஜாமு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து சாசஸ்லாம், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நூடுல்ஸு, மேகி, இதெல்லாம் நிறையா இருந்துச்சு, ஆனால் நாங்கள் இது எதுவுமே வாங்கலை. இப்போ நெக்ஸ்ட்டு சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து சாட் மசாலா எடுத்துக்கிட்டேன், பாவ் பாஜி மசாலா, அப்புறம் சிக்கன் 65, இது மசாலா எல்லாமே 4% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. கஸ்தூரி மெத்தி, அப்புறம் வந்து மிளகு ரசம், அந்த மாதிரி பவுடர்லாம் பிராண்டடில் பாவ் பாஜி மசாலாலாம் போட்டிருந்தாங்க, அது வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிஸ்கெட் சைட்ஸ் வந்திருக்கோம், யூனிபிக்கு, அப்புறம் மில்க் பிக்கீஸ், டார்க் ஃபேண்டசி, ஓரியோ, கேட்பெரி, ஜிம் ஜாமு, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட்லாம் இருந்துச்சு. எனக்கு எந்த பிஸ்கெட் பிடிச்சிருந்துச்சோ அந்த பிஸ்கெட்டை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பாருங்கள், என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சைடில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, பிங்கோ, லேஸு, அப்புறம் ப்ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எல்லாருக்குமே பிடிச்ச சாக்லேட் ஐட்டம்ஸ் செக்ஷன் தான் இப்போ வந்திருக்கோம்.
இங்கே வந்து நிறைய இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. எனக்கு வந்து கிட்கேட்டும் டைரி மில்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிட்கேட் ஃபாரின் கிட்கேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள கிட்கேட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. டைரி மில்க் பிடிக்கும். டைரி மில்கில் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைரி மில்க்லாம் இருக்குது. உங்களுடைய ஃபேவரேட்டான சாக்லேட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சோப்புடைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். டவ்வு, ஹிமாலயா, ரெக்ஸோனா, லெரிலு, அப்புறம் லக்ஸு, லைஃப் பா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோப் பிராண்டடில் இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில்லாம் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்கிட்ட மெஷரிங் கப் இருக்கிறதுனால நான் வாங்கலை. லாலிபப்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஃபுல்லாகவே மெட்ரோ பஸாரில் கவர் பண்ணி வீடியோ எடுக்கலை. ஏன்னா அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஆஃபர்ஸ் போட்டனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் உண்டு. இது எங்கன்னா பில் பே பண்ணுற இடத்துல அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பில் பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் ஆட்டோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டோ வந்ததும் கிளம்பியாச்சு. நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணுங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். கும்பகோணத்தில் இருக்காத கடையே இல்லை. கடைலாம் நிறையாவே இருக்கும். அதை எல்லாத்தையும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு. அம்மா ரொம்ப நல்லா ஆசைப்பட்டு இருந்தாங்க புல்லட் மிக்ஸி ஜார் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ புல்லட் மிக்ஸி ஜாருக்கு வந்து ரெண்டு லிட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஜார் ஒன்று, பெரிய ஜார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஜாருக்கு வந்து மூடி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சுற்றி கலட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூ கலட்டுற மாதிரி இந்த மாதிரி கலட்டலாம். இப்படி தான் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. இதுக்கு வந்து அந்த இதில் மிக்ஸி ஜாரில் சுவிட்செலாம் எதுவுமே கிடையாது. நம்ம டைரெக்டாக சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுல தான் இருக்குது. இதை கலெக்டி இப்படி அந்த இது மிஷினில் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னா தானாக இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ரோ பஸ்ஸில் என்ன ஷாப்பிங் பண்ண பார்க்க போகிறோம். மயில ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தோம். ஹைடன்சிக் பிஸ்கெட், அப்புறம் மக்ரூனி ஒரு பேக்கெட், 50-50 ஜிம் ஜாமு, மில்க் பிக்கீஸு, மேரி கோல்டு, கேஷ்யூப்ஸ் வாங்கியிருந்தோம், ஸ்க்ரப்பரு, அப்புறம் வந்து சில்லி டொமேட்டோ கெச்சப் வாங்கியிருந்தோம், அப்புறம் ஹர்ஷஸ் சிரப்பு, நியூட்ரலா, ஆர்கேஜி நெய், ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தோம், அப்புறம் இந்த ஸ்டிக் வாங்கியிருந்தோம், அப்பளக்கட்டு வாங்கியிருந்தோம், அப்புறம் இந்த மாதிரி கலர் வத்தெல்லாம் வாங்கியிருந்தோம். கலர் வத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சில்லி பவுட்ரு வாங்கியிருந்தேன். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு வாங்குறதுக்கு பதிலாக சில்லி பவுட்ரு வாங்கிட்டேன். சாட் மசாலா, அப்புறம் சோப்புலாம் வாங்கியிருந்தோம். கேட்பெரியில் சாக்லேட் கோல்டு வாங்கியிருந்தோம். எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த கிளிக் ராப் வாங்கியிருந்தோம்.
பேசில் வாங்கியிருந்தோம், பீஸாலாம் செஞ்சால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஸ்கெட் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தோம். இதோடைய ரேட் எனக்கு சரியாக தெரியல. மொசாலா சீஸ் வாங்கியிருந்தோம், சிக்கன் பர்கர் பேட்டி வாங்கியிருந்தோம். இன்ஷால்லா சிக்கன் பர்கர் பேட்டியில் வச்சு ஒரு ரெசிபி ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் பட்டர்லாம் வாங்கியிருந்தோம், சிக்கன் க்யூபும் வாங்கியிருந்தேன். அதில் வந்து 6 க்யூப் இருக்கும்னு நினைக்கிறேன். டைரி மில்க்லாம் வாங்கியிருந்தோம் எனக்கும் என் தங்கச்சிக்கும். இது வந்து வெடிக்கிற முட்டாய் மேஜிக் பாப்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க, ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக.